Hello crochet lovers, welcome back to my channel. In this video, we will daisy granny square. This is our channel, many types of granny square. If you are new to this channel, you will be helpful. In our channel, we will talk about basic crochet techniques. If you are new to this channel, you will be useful. அங்க வீடியோக்குள்ள போலாம் நான் இன்னைக்கு 4 mm hook நார்மல் டிகே ஆன் தான் யூஸ் பண்றேன் ஸ்ப்ளிட் நாட்ல இருந்து ஸ்டார்ட் இங்க இந்த செயின் 5 போடலாம் அஞ்சு செயின் போட்ட பிறகு இங்க இந்த ஃபர்ஸ்ட் செயின்ல ஹூக்க இன்செர்ட் பண்ணி ஸ்ப்ளிட் ஸ்டிட்ச் போட்டு இந்த ஒரு கம்ப்ளீட் ரவுண்டா நம்ம பண்ணிடலாம் இதுக்கு அப்புறம் இந்த சென்ட்ரல் ஹோல்ல தான் நம்ம வர்க் பண்ண போறோம் இங்க இந்த ரெண்டு செயின் போடலாம் இந்த ரெண்டு செயின் வந்து ஒரு டபுள் க்ரோஷிக்கு சமம் அப்புறம் இங்க இந்த டபுள் க்ரோஷி போடலாம் ஒரு வாட்டி சுத்தி நம்ம ஹூக்க வந்து இந்த சென்ட்ரல் ஹோல்ல இன்செர்ட் பண்ணி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுங்க இப்போ ரெண்டு லூப்பா ஜாயின் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ரெண்டு லூப் அப்புறம் ரெண்டு லூப் அவ்வளவுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷி போட்டாச்சு இப்போ நம்ம கிட்ட ரெண்டு டபுள் க்ரோஷி இருக்கு இதே மாதிரி நம்ம மொத்தமா 12 டபுள் க்ரோஷேஸ் இந்த ரவுண்ட்ல நமக்கு வரணும் டபுள் க்ரோஷிங் போட்டாச்சு இப்போ நம்ம ரெண்டு செயின் போட்டோம் இல்லையா அது ரெண்டாவது செயின்ல ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை ஜாயின் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு செயினை போட்டு கொஞ்சம் நூலை விட்டு கட் பண்ணி யானை இழுத்து விட்டுடுங்க இப்போ நம்ம அடுத்த கலர் யானை வந்து அட்டாச் பண்ணலாம் ரெண்டு டபுள் க்ரோஷிக்கு நடுவில் நம்ம அடுத்த கலர் யானை வந்து அட்டாச் பண்ணிடுங்க அட்டாச் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம ரவுண்ட் 2 ஸ்டார்ட் ஆகும் ஒரு செயின் போடுங்க இந்த ஒரு செயின் வந்து கணக்கில் சேராது இப்போ இங்கேருந்து நம்ம கிளஸ்டர் ட்ரைபிள் க்ரோஷே போட ஸ்டார்ட் பண்ணலாம் ஹூக்கில் யானை ரெண்டு வாட்டி சுற்றி யானை இன்செர்ட் பண்ணி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுங்க இப்போ நம்ம இப்போது ரெண்டு ரெண்டு லூப்பாக ஜாயின் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு லூப் மறுபடியும் ரெண்டு லூப் அவ்வளோதான் இந்த ரெண்டு லூப்பு அப்படியே இருக்கட்டும் இப்போ மறுபடியும் ரெண்டு வாட்டி ஹூக்கில் சுற்றி மறுபடியும் அதே ஸ்பேஸில் இன்செர்ட் பண்ணி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுங்க இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்டு ரெண்டு லூப் ஜாயின் பண்ணுங்க இன்னொரு ரெண்டு லூப் இப்போ இந்த மூணு லூப் அப்படியே இருக்கட்டும் மறுபடியும் இன்னொரு வாட்டி ரெண்டு வாட்டி யானை சுற்றி அதே ஸ்பேஸில் இன்செர்ட் பண்ணி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுங்க ஃபஸ்ட்டு ரெண்டு லூப் ஜாயின் பண்ணுங்கள் மறுபடியும் ரெண்டு லூப் அவ்வளோதான் இப்போ நம்மக்கிட்ட 4 லூப் இருக்குது இந்த 4 லூப்பை ஒரேடியாக நம்ம ஜாயின் பண்ணிடலாம் இந்த டைசி ஃப்ளவரோட ஃபஸ்ட் பெட்டல் போட்டாச்சு இந்த ஃபஸ்ட்டு பெட்டலில் செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு செயினை போட்டு அடுத்த பெட்டல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு செயின் இப்போ நெக்ஸ்ட் ரெண்டு டபுள் க்ரோஷிக்கு நடுவில் மறுபடியும் ரெண்டு வாட்டி சுற்றி நம்ம ஹூக்கை இன்செர்ட் பண்ணி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு லூப் ஜாயின் பண்ணுங்கள் மறுபடியும் ரெண்டு லூப் இந்த ரெண்டு லூப் அப்படியே இருக்கட்டும் மறுபடியும் ரெண்டு வாட்டி சுற்றி அந்த ஸ்பேஸில் நம்ம ஹூக்கை இன்செர்ட் பண்ணி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு லூப் மறுபடியும் ரெண்டு லூப் இப்போ மறுபடியும் ரெண்டு வாட்டி சுற்றி அதே ஸ்பேஸில் நம்ம ஹூக்கை இன்செர்ட் பண்ணி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு லூப் ஜாயின் பண்ணுங்கள் மறுபடியும் ரெண்டு லூப் இப்போ நம்ம கிட்ட 4 லூப் இருக்கு இந்த 4 லூப்பை ஒரேடியாக நம்ம ஜாயின் பண்ணிடலாம் இப்போ இந்த பெட்டலில் வந்து செக்யூர் பண்ணுறதுக்காக ஒரு செயினை போட்டு மறுபடியும் இன்னொரு செயின் நெக்ஸ்ட் பெட்டல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நம்ம போடலாம் இதே மாதிரி தான் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம போட்டுட்டு வர போகிறோம்
double crochet நடுவுல நம்ம hook insert பண்ணி cluster treble நம்ம போட்டுட்டு வரப் போறோம் டோட்டலா நம்ம 12 cluster treble crochet at the end of this round நம்மளுக்கு வரணும் Twelve cluster treble crochet போட்ட பிறகு first cluster treble crochet நம்ம hook insert பண்ணி ஒரு split knot போட்டு first knot பண்ணிடுங்க ரெண்டு chain போட்டு கொஞ்சம் நூலை விட்டு யானை கட் பண்ணி இந்த யானை எடுத்து இந்த ரெண்டு chainை கீழே தள்ளி விட்டுடுங்க அவ்வளவுதான் இப்போ அடுத்த கலர் யானை வந்து இந்த chain 1 ஸ்பேஸ்ல நம்ம hook insert பண்ணி அடுத்த கலர் யானை வந்து அட்டாச் பண்ணிடுங்க அவ்வளவுதான் இங்க இருந்து நம்ம நார்மலான கிளாசிக் கிரானி ஸ்கொயர் நம்ம போட ஸ்டார்ட் பண்ண போறோம் மூணு செயின் போடுங்க இந்த மூணு செயின் ஒரு டபுள் க்ரோஷேக்கு சமம் மூணு செயினுக்கு அப்புறம் ரெண்டு டபுள் க்ரோஷே இதே ஸ்பேஸ்ல நம்ம போடலாம் இது நம்மளுடைய மிடில் ஸ்பேஸ் இப்போ நம்ம மூணு டபுள் க்ரோஷே இருக்கிற மாதிரி கணக்கு இதே மாதிரி அடுத்த ஸ்பேஸ்லையும் மூணு டபுள் க்ரோஷே போடலாம் இதில் நம்மளுக்கு ரெண்டு மிடில் ஸ்பேஸ் வரும் மூணு வாட்டி டபுள் க்ரோஷே ஃபில் பண்ணிட்டு பிறகு நம்ம அடுத்த ஸ்பேஸில் வந்து நம்மளோட கார்னர் ஸ்பேஸ் அதனால அங்கே வந்து மூணு டபுள் க்ரோஷே ஒரு செயின் மூணு டபுள் க்ரோஷே அது ஒரே ஸ்பேஸில் நம்ம ஃபில் பண்ண போகிறோம் மூணு டபுள் க்ரோஷே போட்ட பிறகு ஒரு செயின் மறுபடியும் மூணு டபுள் க்ரோஷே அதே ஸ்பேஸில் நம்ம போடலாம் அவ்வளோதான் ஒரு கார்னர் நம்ம போட்டு முடிச்சாச்சு இப்போ நம்ம ரெண்டு மிடில் ஸ்பேஸ் நம்மளுக்கு வரணும் அடுத்த ஸ்பேஸில் மூணு டபுள் க்ரோஷேஸ் போடலாம் மூணு டபுள் க்ரோஷே போட்ட பிறகு அடுத்த ஸ்பேஸில் மறுபடியும் மூணு டபுள் க்ரோஷே மிடில் ஸ்பேஸ் ரெண்டு மிடில் ஸ்பேஸை ஃபில் பண்ணியாச்சு இப்போது அடுத்த ஸ்பேஸ் வந்து கார்னர் ஸ்பேஸ் கார்னர் ஸ்பேஸில் மூணு டபுள் க்ரோஷே ஒரு செயின் மூணு டபுள் க்ரோஷே போட்டு இந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணலாம் இப்போ அடுத்த ஸ்பேஸில் மூணு டபுள் க்ரோஷே மிடில் ஸ்பேஸ் இப்போ அடுத்த ஸ்பேஸும் மிடில் ஸ்பேஸ் தான் மூணு டபுள் க்ரோஷேஸ் போடலாம் டபுள் க்ரோஷே ஃபில் பண்ணிட்ட பிறகு அடுத்து வந்து கார்னர் ஸ்பேஸ் இந்த கார்னர் ஸ்பேஸில் மூணு டபுள் க்ரோஷே ஒரு செயின் மூணு டபுள் க்ரோஷே போட்டு ஃபில் பண்ணலாம் கார்னர் ஸ்பேஸ் முடிச்ச பிறகு அடுத்த ஸ்பேஸில் மூணு டபுள் க்ரோஷேஸ் போடலாம் இப்போ மறுபடியும் அடுத்த ஸ்பேஸில் மூணு டபுள் க்ரோஷேஸ் இப்போ கடைசி ஃபோர்த் கார்னர் ஸ்பேஸ் ஃபில் பண்ணலாம் மூணு டபுள் க்ரோஷே ஒரு செயின் மூணு டபுள் க்ரோஷேஸ் இப்போ நம்ம நாலு கார்னர் ஸ்பேஸை நம்ம போட்டு ஃபில் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட் மூணு செயின் போட்டோம் இல்லையா அந்த மூணாவது செயினில் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டுடுங்க அவ்வளோதான் இந்த ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ நம்ம அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஸ்பேஸில் தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம் அதனால மூணு ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டுட்டு வரலாம் ஃபஸ்ட் ஸ்ப்ளிட் ஸ்டிச் இப்போ அடுத்த டபுள் க்ரோஷியில் அடுத்த ஸ்ப்ளிட் ஸ்டிச் இப்போ இந்த ஸ்பேஸ்க்கு நம்ம வந்தாச்சு இப்போ இந்த ஸ்பேஸில் ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச் மூணு ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டு ஸ்பேஸ்க்கு வந்தாச்சு இங்கேருந்து நம்ம டபுள் க்ரோஷேஸ் போடலாம் மூணு செயின் இந்த மூணு செயின் ஒரு டபுள் க்ரோஷேக்கு சமம் ரெண்டு டபுள் க்ரோஷேஸ் அதே ஸ்பேஸில் நம்ம போடலாம் இந்த ரவுண்டில் நம்மளுக்கு மூணு மிடில் ஸ்பேஸ் கிடைக்கும் மூணு டபுள் க்ரோஷேஸ்
போட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்த ஸ்பேஸில் மறுபடியும் 3 டபுள் க்ரோஷியஸ் போடலாம். மூணு மூணு டபுள் க்ரோஷியஸ் போட்டாச்சு. இப்போ இந்த கார்னர் ஸ்பேஸில், இந்த செயின் ஒன் ஸ்பேஸில் நம்ம மறுபடியும் கார்னர் ஸ்பேஸ் ஃபில் பண்ணலாம். மூணு டபுள் க்ரோஷி, ஒரு செயின், மூணு டபுள் க்ரோஷியஸ் போட்டு இந்த கார்னர் ஸ்பேஸை ஃபில் பண்ணலாம். ஃபில் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த ஸ்பேஸில் மிடில் ஸ்பேஸ் மூணு டபுள் க்ரோஷியஸ் போடலாம். இப்போ மறுபடியும் அடுத்த ஸ்பேஸில் மூணு டபுள் க்ரோஷியஸ் போட்டு ஃபில் பண்ணலாம். மூணு டபுள் க்ரோஷி போட்ட பிறகு மறுபடியும் அடுத்த ஸ்பேஸில் மூணு டபுள் க்ரோஷியஸ், மூணு மிடில் ஸ்பேஸை ஃபில் பண்ணிவிட்டு பிறகு இப்போ கார்னர் ஸ்பேஸில் மூணு டபுள் க்ரோஷியஸ், ஒரு செயின், மூணு டபுள் க்ரோஷியஸ் போட்டு கார்னர் ஸ்பேஸை ஃபில் பண்ணலாம். இந்த கார்னர் ஸ்பேஸும் ஃபில் பண்ணியாச்சு. இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். மிடில் மூணு ஸ்பேஸ் இருக்கும், அந்த மூணு ஸ்பேஸில் மூணு டபுள் க்ரோஷியஸ் போட்டு நம்ம ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் கார்னர் ஸ்பேஸில் வந்து மூணு டபுள் க்ரோஷியஸ், ஒரு செயின், மூணு டபுள் க்ரோஷியஸ் போடணும். மிடில் எங்கேயும் நம்மளுக்கு எந்த செயினும் வராது, கார்னர்ஸில் மட்டும்தான் ஒரு செயின், மூணு டபுள் க்ரோஷிக்கு நடுவில் ஒரு செயின் வரும். இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். பாருங்க, இதே மாதிரி நம்ம இந்த நாலு கார்னர்ஸையும் போட்டு ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கடைசியில் இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அங்கே வந்து ஒரு ஒரு ஸ்பேஸ் நம்மளுக்கு மீதி இருக்குது. அந்த ஒரு ஸ்பேஸில் மூணு டபுள் க்ரோஷியஸ் போடலாம். அவ்வளோதான், எல்லா ஸ்பேஸையும் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போது ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டு ஃபாஸ்டன் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இங்கே எக்ஸஸ் ஆன யார்னெல்லாம் வந்து க்ரோஷியோ நீடலால் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம டெய்சி கிரானி ஸ்கொயர் நம்ம போட்டு முடித்தாச்சு. பாருங்கள், ரொம்பவே ரொம்பவே சிம்பிளான பேட்டர்ன் இது. நம்மளுக்கு கிளாசிக்கான கிரானி ஸ்கொயர்ஸ் போட தெரிஞ்சாவே போதும், நம்ம எந்த கிரானி ஸ்கொயரும் நம்ம ஈஸியாகவே போட்டு முடிச்சுடலாம். இது வந்து ரொம்பவே நம்ம ஈஸியாக நம்ம போட்டு முடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். இப் நீங்கள் இதோட கண்டினியூ பண்ணனா கூட பண்ணலாம். ஏன்னா ஒரு ஒரு ஸ்பேஸையும் நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே வரணும். ஒரு ஒரு ரவுண்டுலேயும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மிடில் ஸ்பேஸ் நம்மளுக்கு கிடைக்கும். கார்னர்ஸில் மட்டும் எப்போவுமே மூணு டபுள் க்ரோஷி, ஒரு செயின், மூணு டபுள் க்ரோஷிஸ் தான் வரணும். மிடிலில் எப்போவுமே வந்து மூணு டபுள் க்ரோஷிஸ் வரணும். மிடிலில் வந்து எந்த ஒரு செயினும் வந்து நம்ம போடக்கூடாது. செயின் ஒன் வந்து கார்னர்ஸில் மட்டும்தான் நம்மளுக்கு வரணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நான் எக்ஸ்பிளைன் பண்ண மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, கண்டிப்பாக இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.